ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வெர்சஸ் மணி மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா லாஸஸை எப்படி மினிமைஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். லைக் 1:3 ரேஷியோ மாதிரி, 1 is loss and 3 is profit. அந்த ரிஸ்க்கை யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களுடைய ஐடியா அண்ட் தாட்ஸை பொறுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஸ்க்கை பேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தென் இப்போ எந்த செக்டர் நல்லா ப்ளூம் ஆகுது அண்ட் அதில் இருக்கக்கூடிய கரெக்டான ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணணுன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எந்த இடத்துல வைக்கணுன்றது மெயின் திங். அட் லாஸ்ட் எந்த பிளேஸில் என்ட்ரி அண்ட் எந்த பிளேஸில் எக்ஸிட் வைக்கணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மணி மேனேஜ்மெண்ட்னா நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கூட சொல்லலாம். மணி மேனேஜ்மெண்ட்ன்றது பாசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். மணி மேனேஜ்மெண்ட்னா பிளானிங் அண்ட் மேக்கிங் குட் டிசிஷன் டு இன்வெஸ்ட் இன் அசட்ஸ். மணி மேனேஜ்மெண்ட்டில் சில அசட் கிளாஸஸ் இருக்குது, என்னென்னா ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ஈக்விட்டிஸ், ரியல் எஸ்டேட்ஸ், கமோடிட்டிஸ்ன்னு நிறைய இருக்குது. இதுலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். மணி மேனேஜ்மெண்ட்ன்றது என்னென்னா ஒரு லார்ஜ் கேபிட்டல் ஆஃப் அமௌண்ட்டை எப்படி அலோகேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு 2 lakh கேபிட்டல் இருக்குன்னா ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். லைக் 2 lakh கேபிட்டல்னா அதில் 10 stocks யூஸ் பண்ணலாம். Thanks for watching this video, and to know more about stocks and commodities, subscribe our channel and stay updated.